ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா மனிதனால் உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பூமியில் இந்த ஆக்சிஜனை அதிகமாக உற்பத்தி பண்ணுறது யாருன்னு கேட்டால் எல்லாருமே பதில் சொல்லுவோம், தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே வந்து தாவரங்கள் தான் இந்த ஆக்சிஜனை இந்த பூமியில் அதிகமாக உற்பத்தி பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தாவரங்களை தாண்டி இன்னும் சில உயிரினங்கள்லாம் வந்து ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு. அந்த உயிரினங்கள் தான் ஆக்சிஜனை ரொம்ப அதிகமாக உருவாக்கிட்டுருக்கு. தாவரங்களோட பங்கு பார்த்திங்கன்னா அதை விட கம்மி தான். ஸோ எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உயிரினங்களை நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லி நம்ம வகைப்படுத்தலாம். இப்போது இந்த தாவரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலமாக தனக்கு தேவையான உணவை அதுவே தயாரிச்சுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகள் வந்து அந்த மாதிரி சுயமாக அவங்களால தயாரிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு உயிரினங்களை சார்ந்து அவங்க வந்து உணவை தயாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள், இந்த நுண்ணுயிரிகளில் சில நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுதுன்னா தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில உயிரினங்கள் வந்து ஒட்டுண்ணியாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் சில உயிரினங்கள் வந்து இந்த நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற உயிரினங்களை சிதைச்சு அதை வந்து தனக்கு உணவாக வந்து கிரியேட் பண்ணிக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு வந்து நிலமாக இருக்குது, மிச்சம் ரெண்டு பங்கு வந்து நீர் நிலைகளாக இருக்குது. ஸோ அந்த நீர்நிலைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தான். ஸோ இந்த கடலில் தான் அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து இந்த பூமியில் உருவாகிட்டுருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாங்க்டன் தாவரங்கள்னால. ஸோ இந்த பிளாங்க்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவை வாழ் உயிரினங்கள். ஸோ இந்த மிதவை வாழ் உயிரினங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆக்சிஜனை இந்த பூமியில் உருவாக்கிட்டுருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளிச்சேர்க்கையினால். ஸோ இந்த பிளாங்க்டன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள். ஸோ இந்த நுண்ணுயிரிகள் தான் இந்த பூமியில் அதிகப்படியான ஆக்சிஜனை உற்பத்தி செஞ்சுட்ருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50-80% வரைக்கும் நம்ம கணக்கெடுக்கலாம். ஸோ இந்த பர்சன்டேஜோட லெவல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பருவ காலத்துக்கு எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உறுதியாக நம்மளால் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் தாவரங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனை விட இந்த பிளாங்க்டன் தாவரங்கள் வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளோட 5 சுவாசத்தில் ஒரு சுவாசம் மட்டும்தான் அந்த பிளாங்க்டன் தாவரம் கொடுத்த ஆக்சிஜனாகவே இருக்கும். ஸோ கடல்வாழ் உயிரினங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் வந்து இறந்து அதில் சிதையும் போது அதில் அதிகமாக ஆக்சிஜன் வந்து உட்கொள்ளப்படுது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பிளாங்க்டன் தாவரங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து இதுக்கெல்லாம் தான் போகுதா ஒழிஞ்சு நமக்கு வந்து 5 சுவாசத்துக்கு ஒரு சுவாசம் மட்டும்தான் நமக்கு இந்த பிளாங்க்டன் தாவரங்கள்னால் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தாவரங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனில் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பிளாங்க்டன் தாவரங்கள்லேயே நிறையா இருக்குது. ஸோ அதில் பாக்டீரியங்கள், பூஞ்சைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மிகச்சிறிய ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு உயிரினமாக பார்த்திங்கன்னா ப்ரோக்ளோரோ காக்கஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு உயிரினம் வந்து இருக்குது. இது வந்து பிளாங்க்டன் வகையை சேர்ந்தது. இந்த பிளாங்க்டன் தாவரங்கள் எப்போவுமே கடலோட மேற்பரப்பில் மிதந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை உருவாக்கிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 50-80% வரைக்கும் நம்மளால் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த பிளாங்க்டன் தாவரங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பருவ காலத்துக்கு எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனாலும் தாவரங்கள் வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனை விட இந்த பிளாங்க்டன் தாவரங்கள் கடலில் அதிகப்படியான ஆக்சிஜனை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்ப கம்மியான அளவு தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.